வணக்கம் நண்பர்களே, நான் எக்ஸ் ஆர்மி ராமமூர்த்தி. வெண்ணிலா டிவி சேனலில் தங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தமிழ்ஸ்ல பாத்திருப்பீங்க, ப்ராஃபிட் 41,01,500 அப்படின்ட்டு. ஆமா, நம்ம பிரீமியம் மெம்பர் அங்கித் அப்படின்றவர் தான் 41,00,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் நம்ம கிட்ட ஜாயின் பண்ணப்ப 18,00,000 ரூபாய் லாசஸ்ல இருந்தாரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி. நான் எப்பவுமே ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். இன்ட்ராடே ஆப்ஷன்ல எப்பவுமே லாஸ் ஆனா ஜீரோ ஆயிடுது அப்படின்ட்டு. அது இல்லாம நீங்க ஒருவேளை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம், டெல்டா, காமா, தேட்டா, வேகா, இது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சு இருந்தாலும் இந்த டைம்ன்றது இருக்கு பாருங்க, உங்களுடைய பணத்தோட பிரீமியம் வந்து கம்மி பண்ணிட்டே வரும். அப்போ சம்டைம்ஸ் என்னதான் நாலேஜ் இருந்தாலும் மார்க்கெட் மூவ் ஆகாம இருந்துட்டா நம்முடைய பிரீமியம் அமௌண்ட் வந்து ஜீரோ ஆயிடும். எக்ஸாம்பிள் வந்து 4 மார்ச் 2024 அன்னைக்கு மார்க்கெட் எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாம ஒரே இடத்துல இருந்தது. அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிட்டு. சம்டைம்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் கூட எடுத்திருப்பாங்க. இருப்பினும் இந்த தவறுகள் செஞ்சு ஜீரோ ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது ப்ராஃபிட்ல இருந்து மைனஸ்ல போகும்போது ஆவரேஜிங் பண்ணி மொத்த பணத்தையும் எழுந்திருப்பாங்க நிறைய பேர். உதாரணம் 28 மார்ச் 2024. சரி, இதுல என்னாவதுன்னா, ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து டபுள் ட்ரிபிள் ஆகுது ப்ராஃபிட் என்னவோ, ஆனா வீந்துருச்சோன்னா நம்முடைய கேபிட்டல் வந்து ஜீரோ ஆயிடுது. அதனாலதான் இன்ட்ராடே ஆப்ஷன் எப்பவுமே ஜீரோ ஆகும் அப்படின்ட்டு நான் சொல்றது. ஓகே, சரி, நம்ம 10% மெத்தட் பிரகாரம் பார்க்கும்போது, அதாவது ஒரு 15,000 ரூபாய் எவ்ரி மந்த் 10% ப்ராஃபிட் எடுத்துட்டே வந்தோம்னா, அதாவது பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல எடுத்துட்டு வரும்போது 70 மாசம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல வந்து இந்த 15,000 ரூபாய் 1 கோடியா மாறும். சரியா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்முடைய பிரீமியம் மெம்பர்ஸ் தான். நம்ம பிரீமியம் மெம்பர்ஸ் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதோட அங்கித்தோட ப்ராஃபிட்டும் நீங்க வந்து பாத்தீங்க. இப்போ நம்ம பிரீமியம் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது, நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட்ல வந்து லாஸ்ட் இயர் மே மாசத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மே மாசத்துல வந்து 25 ஸ்டாக்லயும், ஜூன் மாசத்துல 55 ஸ்டாக்லயும், ஜூலைல 49 ஸ்டாக்லயும், ஆகஸ்ட்ல 58 ஸ்டாக்லயும், செப்டம்பர்ல 49 ஸ்டாக்லயும், அக்டோபர்ல 22 ஸ்டாக்லயும், நவம்பர்ல 49 ஸ்டாக்லயும், டிசம்பர்ல 70 ஸ்டாக்லயும், அதாவது டோட்டல் 363 ஸ்டாக் 2023 வந்து ப்ராஃபிட் எடுத்தாங்க 10% மெத்தட்ல. இந்த வருஷத்துல வந்து ஜனவரியில 69 ஸ்டாக்லயும், பிப்ரவரியில 60 ஸ்டாக்லயும், மார்ச்ல 23 ஸ்டாக்லயும் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதோட இந்த மாசத்துல தேர்ட் வீக் வரைக்கும் பார்க்கும்போது 37 ஸ்டாக்ல ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. இப்போ டோட்டலா லாஸ்ட் வீக் கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் ஏப்ரல் மந்த் வந்து 53 ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10% மெத்தட்ல 38 to 53 வரைக்கும் ஏப்ரல் மந்த்ல ப்ராஃபிட் எடுத்த ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க. 38 அஜய்ஸ் லஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், 39 ஆஷிமா லிமிடெட், 40 பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், 41 பிபிஎல் லிமிடெட், 42 தோலட் ஆல்கோடெக் லிமிடெட், 43 எம்கே குளோபல் பைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட், 44 ஜோஜித் பைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட், 45 ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா லிமிடெட், 46 இந்தியன் பேங்க் லிமிடெட், 47 லெக்சஸ் கிரானிட்டோ இந்தியா லிமிடெட், 48 எம்ஓஐஎல் லிமிடெட், 49 ஓரியண்ட் சிமெண்ட் லிமிடெட், 50 பிரிட்டிஷ் நந்தி கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட், 51 சாரதா இன்ஃப்ரா ப்ரொஜெக்ட்ஸ் லிமிடெட், 52 TCNS Clothings Co. Limited, 53 Umang Dairies Limited. Friends, இந்த 10% மெத்தட்ல ப்ராஃபிட் எடுத்து டாப் 10ல யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதாவது டாப்ல இருக்கிறது அங்கித் அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவரோடது ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 41,500 ரூபாய். செகண்ட் பிளேஸ்ல பார்க்கும்போது சஞ்சய் அப்படின்றவர், இவரோடது ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்க்கும்போது 13,88,049 ரூபாய். தேர்ட் பிளேஸ்ல பார்க்கும்போது சௌத்ரி அப்படின்றவர், இவரோடது ப்ராஃபிட் அப்படின்ட்டு பார்க்கும்போது 9,72,120 ரூபாய். ஃபோர்த் பிளேஸ்ல பார்க்கும்போது ராம்ராஜ் அப்படின்றவர், இவரோடது ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 387,870 ரூபாய். ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்க்கும்போது வெண்ணிலா அப்படின்றவங்க, இவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 322,540 ரூபாய். சிக்ஸ்த் பிளேஸ்ல பார்க்கும்போது இம்தாஸ் அப்படின்றவர், இவரோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2,58,670 ரூபாய். செவன்த் பிளேஸ்ல பார்க்கும்போது திருப்பாட்டி அப்படின்ற
பொறுத்தவரை இவரோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2,58,239 ரூபாய். 8th பிளேஸ்ல பார்க்கும்போது டிட்டோ அப்படின்றவரை இவரோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 23,610 ரூபாய். 9th பிளேஸ்ல பார்க்கும்போது சுகன்யா அப்படின்றவங்க ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 16,692 ரூபாய். 10th பிளேஸ்ல பார்க்கும்போது அஜய் அப்படின்றவர் இவரோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 18,015 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 10 மட்டும் இல்ல, பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்ட்டு எவ்ரி மந்த் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் மந்த் செலக்ட் ஆனது அங்கித் அப்படின்றவரு, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மந்த்ல வந்து டாப்ல இருக்கிறது சுகன்யா அப்படின்றவங்க, பெஸ்ட் ட்ரேடர். அதாவது பிப்ரவரி மந்த்ல இருந்து ஏப்ரல் மந்த்துக்கு வேரியேஷன் பார்க்கும்போது ப்ராஃபிட் அப்படின்றது 1133% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது பிப்ரவரி மந்த்தில் 592 ரூபாய் தான் இவங்க ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க, இப்போ 7,300 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதோட மார்ச் மந்த் வந்து நான் அப்டேட் பண்ணலை, அதனால மார்ச் மந்தோட ப்ரைஸும் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது செகண்ட் பிளேஸில் இருக்கிற திருப்பாட்டி அப்படின்றவருக்கு இந்த மார்ச் மந்தோட ப்ரைஸஸ் தர்றேன். இவரோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரியில் 30,251 ரூபாய். இப்ப ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 121,388 ரூபாய். அதாவது 301% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு என்ன பிரைஸ் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சுகன்யா அப்படின்றவங்களுக்கு 2019 நொய்டா மின்ட்டோடது 2 ரூபீஸ் மியூல் காயின். நெக்ஸ்ட் திருப்பாட்டி அப்படின்றவருக்கு 2018 2 ரூபீஸ் ஹைதராபாத் மின்ட்டோடது மியூல் காயின். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸஸ் யார் வின் பண்ணுறாங்கோ அவங்க பெஸ்ட் ட்ரேடர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்தி சேனலில் வந்து அங்கித் அப்படின்றவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், எப்போ எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காரு அப்படின்றது. எதனால் அப்படின்னா 10% மெத்தட்ல எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த ப்ராஃபிட் அப்படின்றது. ஓகேவா? இப்போ சௌத்ரி அப்படின்றவரது பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் மந்த் பார்க்கும்போது 3,00,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்தாரு. செப்டம்பர்ல பார்க்கும்போது 4,45,000 ரூபாய். அக்டோபர்ல வந்து ஒரு ஃபால் டவுன் ஆச்சு, அப்ப அவரோடது கொஞ்சோண்டு லாசஸ் இருந்துச்சு, அதனால 3,42,950 ரூபாய் அவரோடது ப்ராஃபிட். அடுத்து பார்க்கும்போது நவம்பர்ல 4,45,400 ரூபாய் அவரோடது ப்ராஃபிட். அப்புறம் டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா 5,49,000. அப்புறம் ஜனவரியில பார்த்தீங்கன்னா 7,57,600 ரூபாய். பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா 861,730 ரூபாய். அதோட இப்போ ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா இவரோட ப்ராஃபிட் அப்படின்னும் போது 972,120 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிங்க. இன்ட்ராடே ஆப்ஷன் எப்பவுமே டபுள் ட்ரிப்புள் ஆகும் ப்ராஃபிட், ஆனால் வீழ்ந்துருச்சுன்னா ஜீரோ ஆகிடும். ஆனால் இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங், அதாவது நம்ம 10% ப்ராஃபிட் மெத்தட் கவனிங்க, இது போல தான் இருக்கும் சார்ட். அதாவது அப் அண்ட் டவுன் ஆகும், ஆனால் மார்க்கெட் விழும்போது கொஞ்சோண்டு டைம் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிகவர் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மிஷன் ஒன்ஸ் இயர் கம்ப்ளீட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் குரூப்போட தான், வாட்ஸ்அப் குரூப்போட தான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய மிஷன் ஒன்ஸ் இயர் கம்ப்ளீட் பண்ணலாம். அதோட கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூட கீழே இருக்கிற பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.